ஆண்டுதோறும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் தன்ஸ்ரீ கே ஆர் சோமா மொழி இலக்கிய அறவாரியம் தமிழ் இலக்கிய போட்டியை நடத்தி வருகிறது. அதில் வெற்றி பெறும் போட்டியாளர்களின் படைப்புகள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டு வந்தது. இம்முறை அப்படைப்புகளை இணையம் வழி மக்கள் வாசிக்க புதிய முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாகி டத்தோபா சகாதேவன் கூறினார். மின்ல டிஜிட்டலில் போடணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது பற்றி நான் அந்த திரு பன்னீர்ட்டும் பேசியிருக்கேன். இப்போ அதில் லோட் பண்ணிட்டா யார் வேணாலும் உலக அளவில் பார்க்குற வாய்ப்பு உருவாகும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பழைய பதிப்புகளும் போடலாம். அது வந்து அன்லிமிட்டட் கண்டென்ட் போடலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி செய்யலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. நேற்று தான்ஸ்ரீ கே ஆர் சோமா மொழி இலக்கிய அறவாரியத்தின் சிறுகதை கவிதை கட்டுரை போட்டிகளுக்கான 31ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் அவ்வாறு கூறினார். அறவாரியத்தின் இம்முயற்சி போட்டியாளர்களின் படைப்புகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதுடன் வாசகர்கள் உடனுக்குடன் படைப்புகளை பெற்றுக்கொள்ளவும் வழி செய்யும் என்று சகாதேவன் தெரிவித்தார். இதனிடையே நாட்டின் மூத்த பத்திரிகையாளர் வே விவேகானந்தனின் இலக்கிய உரை இவ்விழாவில் சிறப்பம்சமாக அமைந்தது. சிறுகதை மரபு கவிதை கட்டுரை புதுக்கவிதை மற்றும் மாணவர் பிரிவு என்று 5 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் பலரும் பங்கு பெற்று பரிசுகளை வென்றுள்ளனர். மரபு கவிதை போட்டிகளில் கலந்து கொள்வது வந்து கடந்த 2 ஆண்டுகளாக கலந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த ஆண்டு ஆறுதல் பரிசும் இந்த ஆண்டு முதல் பரிசும் கிடைத்தது. இது போன்ற போட்டிகளில் கலந்து கொள்வதால் முக்கியமாக நமக்கு இந்த எழுதுகின்ற நம்முடைய அந்த ஆற்றலை வளர்த்து கொள்ள முடிகின்றது. நான் வந்து சிறுகதை மாணவர் போட்டியில் வந்து கலந்து கொண்டேன். நான் இந்த போட்டியில் வந்து 2வதாக வந்து வெற்றி பெற்றேன். என்னோட தமிழ் வளம் வளரும், அதனால் அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு எழுத்துக்கட்டாக இருக்கலாம். சிறுகதை பொது பிரிவில் வந்து 2வது பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த போட்டியில் நான் கலந்துக்குவேன். குறிப்பாக சிறுகதை போட்டியில் மட்டும்தான் நான் கலந்துக்குவேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு சிறுகதை எழுதுறதுல அதிக ஆர்வம் இருக்குது. இந்த முறை வந்து நான் வலியும் வழியும் அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதியிருந்தேன். சிறுகதை பொது பிரிவில் வந்து எனக்கு 3ஆம் நிலையில் பரிசு கிடைத்துள்ளது. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லணும். அந்த வகையில் வந்து என்னுடைய சிறுகதை பார்த்தீங்கன்னா ஒரு உளவியல் சிக்கல் சார்ந்த ஒரு சிறுகதை. அதாவது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் இந்த ஒரு சிக்கல் வந்து நிறைய பேருக்கு வந்திருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் பல பேருக்குமே வந்து இந்த சிக்கல் வந்து பிறந்ததுலேருந்தே இருக்கிறது. போட்டியாளர்களின் பங்கேற்பு தமிழ் இலக்கியத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள ஆர்வத்தை பறைசாற்றும் வகையிலேயே அமைந்துள்ளது.